காலஞ்சென்ற தோழர் மயிலி சிவராமன் அவர்களுக்கு என்னுடைய செவ்வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவிலிருந்து வந்த அவர் திரு ராம் மற்றவருடன் இணைந்து சென்னையில் பல தொழிற்சங்க இயக்கங்களுடைய போராட்டங்களிலே பங்கெடுத்து கொண்டவர். அவர் தமிழ்நாட்டில் ஜனநாயகவாத இயக்கத்தை தோற்றுவித்த தோழர்களில் தோழர் கே பி ஜானகி அம்மாள், பாப்பா உமாநாத் போன்ற தோழர்களுடன் மகத்தான பணியாற்றி ஒரு மகத்தான மாத இயக்கத்தை உருவாக்கியவர். தோழர் ஜானகி அம்மாளும் மாத சங்க தலைவர் மட்டுமல்லாமல் விவசாய இயக்க தலைவராக இருந்தார். அதேபோல்தான் மயிலி சிவராமன் மாத சங்க தலைவராக மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் இந்தியாவிலும் நிலச்சீர்த்த இயக்கங்களை பற்றி என்னுடன் ஆழ்ந்து பல விவாதங்களை நடத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடைபெற்று வந்த நிலச்சீர்த்த சட்டங்களை பற்றி என்னிடத்திலே அவர் பல மணி நேரம் பேசி தன்னுடைய கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார். தஞ்சை மாவட்டத்திலே ஏராளமான கிராமங்களுக்கு சென்று அவர் கீழ் வெண்மணி இயக்கத்திலே ஆழ்ந்து அக்கறை கொண்டிருந்தார். அதேபோல பாச்சாத்தி இயக்கத்திலும் அவர் பெரும் பங்கெடுத்துக் கொண்டவர். காலஞ்சென்ற பாரதி மோகனின் துணைவியார் குஞ்சிதம் பாரதி மோகனுடன் இணைந்து தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் பல கிராமங்களில் விவசாய தொழிலாளர்களுக்கு பெண்கள் என்ற முறையில் மட்டுமல்ல வர்க்க ரீதியாக விவசாய தொழிலாளர் இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதிலும் அவர் சிறப்பான பங்காற்றியிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய எளிய வாழ்க்கையும் ஏராளமான புது தோழர்களை கட்சிக்கு கொண்டு வந்ததும் என்றைக்கும் அவருடைய ஞாபகார்த்தமாக தமிழ்நாட்டிலே விளங்கும். ஆகவே ஒரு மாத இயக்க தலைவராகவும் விவசாய தொழிலாளர் இயக்கத்தின் தலைவராகவும் அதேபோல் முற்போக்கு கருத்துக்களை தமிழக மக்கள் மத்தியிலே புகழ்த்தி எண்ணற்ற தோழர்களை கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு கொண்டு வந்த பெருமைக்காகவும் அவருக்கு என்னுடைய அஞ்சலியை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பெயர் நீடித்து வருவதாக அவருடைய பெயரிலே தமிழ்நாட்டிலே ஒரு பெரும் மாத இயக்கமும் அதே போல விவசாய இயக்கமும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.